எல்லாருக்கும் எனது சிறந்தார்ந்த வணக்கம். நான் ஒரு சாதாரண முதுகலை ஆசிரியர் தான். இன்று நான் விவாத மேடையில் வழக்கறிஞராகவும் இன்று தலைமை நீதிபதியாக உயர்வு தந்ததும் இந்த அமெரிக்க முத்தமிழ் பேரவை தான். அரசு பள்ளிகளில் வழிபாட்டு கூட்டங்களில் மட்டுமே பேச வாய்ப்பு கிடைத்த எனக்கு பல்வேறு இடங்களில் நான் பேச எத்தனைக்கும் பொழுது எனக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இங்குதான் எனக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முதலில் எங்கள் தலைமை உதயநேசன் ஐயா அவர்களுக்கு இருதரம் கூப்பி வணங்கி நன்றியை கூறிக்கொண்டு விசுவாசத்தோடு உலகில் வாழும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களும் வாழ்ந்து சகல ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டி இன்றைய விவாத மேடைக்குள் செல்கிறேன். இன்றைய சூழ்நிலையில் இளைஞர்களுக்கு உயர்கல்வி தருவது வேலை வாய்ப்பா சமுதாய அந்தஸ்தா, இந்த வாதத்தை வாதிகளிடமும் பிரதிவாதிகளிடமும் இந்த பொறுப்பு ஒப்படைச்சிட்டு இதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனா நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் இந்த உரை இருக்கும், ஏன்னா ஆர்வமா எல்லாரும் பேச காத்திருப்பாங்க. இந்தியாவில் மொத்தம் 46 லட்சம் பேர் வெளிநாட்டுல கல்வி பயில்றாங்க. அமெரிக்காவில் மொத்தம் 11 லட்சம் பேர் இந்தியாவிலேருந்து போறாங்க. இங்கிலாந்துல 5 லட்சம் பேரு, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், கனடா, ரஷ்யா, ஜெர்மனில தலா 2.5 லட்சம் பேரு கல்வி கற்கிறாங்க. சீனாவில போய் மொத்தம் 5 லட்சம் பேரு இந்தியாவில இருந்து போய் கல்வி கற்கிறாங்க. வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு வந்த பேரு மொத்தம் 45,000 பேர் மட்டும்தான். இதுல 6 லட்சம் இந்திய மாணவர்கள் வெளிநாட்டுல கல்வி பயில்றாங்க. அமெரிக்காவில 15% இந்தியர்கள் வந்து நம்ம நாட்டுல இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய ஐஐடி, ஐஐஎம், ஐஏஎஸ், இஆர் சில பல்கலைக்கழகம், இன்ஜினியரிங் காலேஜில் வருஷத்துக்கு வெளிநாட்டுல இருந்து 30,000 பேர் தான் இங்க வந்து உயர்கல்வி பயில்றாங்க. இதோட இல்லாம ஈரான், எத்தியோப்பியா, ஆப்கானிஸ்தான், சூடான், ஈராக், இலங்கை மாணவர்கள் இந்தியாவில படிக்க வராங்க. மத்திய அரசாங்கத்தோட நமது புதிய இந்தியாவில் படியுங்கள்ங்கிற திட்டத்துல எத்தியோப்பியா, நைஜீரியா, ஆப்கானிஸ்தான், நேபாளம், வங்கதேசம், கென்யா, டான்சானியா, ருவாண்டா, கானா, உகாண்டா நாட்டு மாணவர்கள் இங்க படிக்கிறாங்க. உலகத்திலேயே தலைசிறந்த எம்பிஏ ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் அதுல ஒரு இந்தியர் தான் தலைமை இடத்துல இருக்காங்க. அதோட இல்லாம விண்வெளி துறையில அமெரிக்காவில இந்திய வம்சாவளியை சேர்ந்த கல்பனா சாவ்லா அப்படிங்கிற வீராங்கனைய நம்ம கொடுத்துருக்கோம். இத கூகுள் நிறுவனத்தோட சிஇஓ சுந்தர் பிச்சை அவர் ஒரு தமிழர், இந்திய வெளியுறவு செயலர் ஒரு தமிழர், இந்திய மத்திய அரசாங்கத்தோட நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவரும் ஒரு தமிழர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர் பிடிஆர் தமிழ் பிடிஆர் தியாகராஜன் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அவரும் ஒரு தமிழர். இவர் வெளிநாட்டில் பல நிறுவனங்களில் நிதி ஆலோசகராகவும் பொருளாதார ஆலோசகராகவும் பணியாற்றியவர். வெளிநாடுகள்ல அமெரிக்கா ஒரு பேராசிரியருக்கு அமெரிக்கா தரக்கூடிய சம்பளம் ஒரு வருஷத்துக்கு 89,70,000. அதே வந்து ஒரு இந்தியாவில ஒரு ப்ரொஃபஸருக்கு வந்து 26,40,000. அமெரிக்காவில தலைமை ஒரு துறையோட தலைமையில இருக்க ஒரு கல்லூரியிலயோ இல்ல பல்கலைக்கழகங்களிலயோ இருக்கக்கூடிய பிரின்சிபல் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க ஆண்டு வருமானம் 1,38,00,000. 2017 அமெரிக்காவில இந்தியாவில இருந்து 1,86,000 பேர் உயர்கல்வி படிக்க போயிருக்காங்க. 2010 இங்கிலாந்துல 19,205 பேர் போயிருக்காங்க. 2014 ஆஸ்திரேலியாவில 34,100 பேர் போயிருக்காங்க. ஜெர்மனுக்கு மொத்தம் 11,000 பேர் போயிருக்காங்க. 2019-20 27.1, 2018-19 26.3%. சிக்கிம்ல மொத்த உயர்கல்வி படிப்பு படிக்கிறவங்கல 67.6%, ஆந்திரா, அருணாச்சலம், சண்டிகர், டெல்லி, கோவா, ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ், புதுச்சேரி, தமிழ்நாடு, ஜம்மு அண்ட் காஷ்மீர், கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, மணிப்பூர், பஞ்சாப், தெலுங்கானா, உத்தரகாண்ட் இங்க 30% மாணவிகள் உயர்கல்வி பயின்று வராங்க. தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் வந்து 2019-20 ஆய்வறிக்கையின்படி 23.4
சதவீதமும் பழங்குடியினர் 18% கல்வி பயின்று வராங்க அப்படின்னு மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அப்படிங்கிறவங்க தெரிவிச்சிருக்காங்க. இறுதியா இளங்கலை பட்டப்படிப்புல இந்தியாவில 79.5 அதாவது அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ்ல மாணவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. இது உயர்கல்வி படிப்பவர்களோட புள்ளி விவரம். இப்ப இந்த உயர்கல்வியில அவங்க வந்து வேலை வாய்ப்பு பெற்றிருக்காங்களா இல்ல சமுதாய அந்தஸ்து மட்டும்தான் பெற்றிருக்காங்களாங்கிறத இந்த வழக்கறிஞர்கள் வாதங்கள் மூலியமா இறுதி முடிவை எட்டலான்னு கருதி இந்த மேடைய தொகுப்பாளினி திருமகள் ஸ்ரீ பத்மநாத அவர்களிடம் ஒப்படைத்து என் தலைமை உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மனதால் உள்வாங்கி இருக்கிறேன். இதுல வாதி பிரதிவாதின்னு ரெண்டு பிரிக்கணும். ஒண்ணு வாதினா வேலை வாய்ப்பு, பிரதிவாதினா அந்தஸ்து. ரெண்டு பேருமே நல்லா பேசினாங்க. இதுல தீர்ப்பு எப்படி சொல்றது அப்படிங்கிறத சுமதிசந்த் வந்து மிக அருமையா வாதாடி இருக்கிறான். அதாவது மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த அம்மா அப்பாவோட வளர்ப்பு, அதாவது இந்த பையன் பிறந்ததுனால அந்த அம்மா அப்பா புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அறிவை இந்த அம்மா கொடுத்துருக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு முதல் ஆசிரியர் யாருன்னா அம்மா, ரெண்டாவது ஆசிரியர் அப்பா. அம்மா மொழியை கத்துக் கொடுப்பாங்க, கலாச்சாரத்தை கொடுப்பாங்க, அப்பா வந்து வாழ்வியலை கத்துக் கொடுப்பாரு. எப்படி முன்னேறணும், ஒரு சமுதாயத்துல இருக்கக்கூடிய போட்டிகளை தந்திரமா எப்படி உடைச்சி மேல போகணுங்கிற விஷயங்களை எல்லாம் வந்து அப்பா கத்துக் கொடுப்பாரு. சரி, இப்ப வந்து நம்ம தீர்ப்புக்கான நேரம். முதல்ல பேசின வேலை வாய்ப்புங்கிற அணியில ரமணி மாடசாமி அவர்கள் வந்து வேலை வாய்ப்புக்காக தான் துபாயில போய் 15 வருஷம் வேலை பார்த்தா குடும்பம் முன்னேறும். அதே மாதிரி கேரளாவை சேர்ந்த ஆரிய ராஜேந்திரன், அப்புறம் நீலகண்டன்லாம் தன்னுடைய உயர்கல்வியில ஆராய்ச்சி போய் படிப்பை முடிச்சு வாழ்க்கையில முன்னேறி இருக்கிறாங்க, அதனால வேலை வாய்ப்பு தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்தஸ்தேங்கிற அணியில கதிரேசன்கிறவரு உயர்கல்வின்னா என்ன அப்படிங்கிற ஆதிசேஷையாங்கிறவரு ஒரு டெபினேஷன் வரையறை கொடுத்திருக்காருன்னு சொன்னாங்க. அதாவது தன் வாழ்க்கைக்கான இடத்திற்கான தகவல் பற்றி தன் கற்ற கல்வி வைத்து அமைச்சு கொள்ளுது. தமிழனுக்கு எந்த வாழ்வியல் அமைப்பையும் வாழ்வான். ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஆமைய வந்து ஒரு வழிகாட்டியா வச்சு திரைகடல் ஓடியும் திரவியன் தேடியவன் தமிழ். அப்புறம் இதுல வந்து பிகாம் படிச்சவங்களுக்கு வந்து இப்ப பேங்க்ல வேலை இருக்காங்கன்னா இல்ல, ஏன்னா பிஇ படிச்சவங்க பிடெக் படிச்சவங்க அதிகமா இருந்ததுனால மத்திய அரசாங்கம் பிஇ படிச்சவங்கள நீங்க வங்கி தொழிலுக்கு வரலான்னு ஒரு சட்ட தடவை கொடுத்ததுனால வங்கியில பாத்தீங்கன்னா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வேலை எல்லாம் போயிடுச்சு. இதுல பிஇ பிடெக் வந்தவங்க காமர்ஸ் நான் காமர்ஸ் ஸ்டூடெண்டா வர்றதுனாலதான் நான் ஏஐஐடி எக்ஸாமுக்கு நான் அவங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய ஒரு வேலை வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் மோகனா மேடம் வந்து வேலை வாய்ப்புங்கிற அந்தஸ்துல பேசினாங்க. உக்ரைன்ல வந்து எம்பிபிஎஸ் படிக்க போனவங்க எல்லாம் திரும்பி வரும்போது இங்க படிக்கிறதுக்கு உண்டான வேலை இது கிடைக்கல, அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு தாமதமாச்சு. வேலை வாய்ப்புக்கு விட்டமின் எம் தேவைப்படுதுன்னு அந்த அம்மா அழகா சொன்னாங்க. அடுத்தது சமுதாய அந்தஸ்து அப்படிங்கிற அணியில பேசுன திரு ஜாபர் ஷா அவர்கள், அரசு வேலை டாக்டர் அந்தஸ்து போதும், அப்புறம் நீட்டு தேர்வுக்கு வந்து தேர்வு மையத்தை வந்து ரொம்ப தூரம் கொண்டு போய் போட்டதுனால தேர்வு எழுத முடியல, 50 லட்சம் செலவு பண்ணா படிப்பு டாக்டர் இன்ஜினியருங்கிற அந்தஸ்து மட்டும் போதுங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. திரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற அணியில பேசிய திரு ஸ்ரீதரன் அவர்கள், இலங்கையில நடக்கக்கூடிய தன்னுடைய பொருளாதார தாழ்வான பொருளாதாரம், அங்க இருக்கக்கூடிய வறுமை சூழ்நிலை, அதனால வெளிநாட்டுக்கு அவங்க வேலை வாய்ப்பை நோக்கி போறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. அப்புறம் அந்தஸ்தேங்கிற அணியில திருமதி பாலம்மாள் அவர்கள் பேசினாங்க. அதுல வந்து இப்ப நான் சொல்றேன், ஒரு டிகிரி போதும், 26 வகையான யூபிஎஸ் தேர்வுகள் இருக்கு, அந்த தேர்வுக்கு ஒரு டிகிரி போதும். டிகிரியை வச்சு நீங்க யூபிஎஸ்சி பிரிமினர்லி மெயின் எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உயர் வேலை வாய்ப்பு கிடைக்கும். என் மாணவன் ஒருத்தன் எழுதியிருந்தா, சாதனை என்பது சாதிக்கக்கூடியது, சாதனை சாதிக்க வேண்டும் என்றால் அது ஒரு காற்றை போல எளிதில் நீ தொட முடியாதுன்னு எழுதியிருந்தான். உன் நோட்ல கீழே நான் எழுதினேன், மாணவனே அந்த காற்றை சுவாசிப்பது நீதான், எனவே
அந்த காற்றை உன் உடம்புக்குள் சென்று வருவதால் உன்னால் சாதிக்க முடியும் என்ற ஊக்க பயிற்சியை அவன் கொடுத்தேன். அதுக்கப்புறம் பாருங்க, காமராஜர் வந்து படிக்காத மேதங்க, அவரு சமுதாய அந்தஸ்து பெறலையா? உயர்கல்வி அவர் எங்க போய் படிச்சாரு? உயர்கல்விக்கு பாலை போட்டு வழி பாலை போட்டு பாலம் போட்டு கொடுத்தவரு நம்ம தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ராம காமராஜர் அவர்கள். அப்புறம் வேலை வாய்ப்பு அப்படிங்கிற அணியில நவமணிங்கிறவங்க பேசுனாங்க, உயர்கல்வி என்பது நிபுணத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க, நல்ல நல்ல விதமா பேசுனாங்க. இப்ப நான் வந்து எனக்கு பிளஸ் டூ முடிச்சோடனே எனக்கு பிளஸ் டூல மார்க் கம்மி, நான் சயின்ஸ் குரூப் எடுக்கணும்னு நினைச்சேன், கிடைக்கல. அதுல ஏபிசிடி டி குரூப் தான் எனக்கு கிடைச்சிச்சு. டி குரூப்னா காமர்ஸ் குரூப், ஆர்ட்ஸ் குரூப். அது அதுல ரெண்டு இதுல வந்து எங்களுக்கு பிராக்டிக்கல் மார்க் உண்டு. நான் வந்து ஸ்கூல்ல சேர்ந்த 11வது சேர்ந்து ஒரு 2 மாசம் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் மனசு இதா இருந்துச்சு. 12வது முடிச்சேன், 12வதுலயும் மார்க் கம்மி. காலேஜ்ல பிகாம் சீட்டு சேரணும், அப்புறம் ரெக்கமெண்டேஷன்ல தான் சேர்ந்தேன். காலேஜ் சேர்ந்ததுக்கு அப்புறம் எந்த காமர்ஸ் குரூப்பை நான் வெறுத்து ஒதுக்கணும்னோ, இன்னைக்கு வாழ்க்கையில என்னுடைய பகைவர்களை சந்திப்பதற்கு அதுல இருக்கக்கூடிய பிகாம் எம்காம்ல இருக்கக்கூடிய 16 வகையான சட்டங்கள், இன்க்ளூடிங் இன்கம் டேக்ஸ், கான்ட்ராக்ட் லா, மெர்கண்டை லா, கம்பெனி லா, பேங்கிங் லா, இந்த எல்லா லாவும் என்னால தெரிஞ்சதுனாலதான் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் என்னால வாதிட்டு ஜெயிக்க முடியுது. அதனால மாணவர்களுக்கு உயர்கல்வி மிக மிக அவசியம். அடுத்தது வேலை வாய்ப்புதான் சொல்லிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஐஏஎஸ் படிச்சா 25 வருஷம் வேலை பார்க்கலாம், அப்புறம் மந்திரிக்கு வந்து கதவு திறந்து விடணும், அதுல அந்தஸ்து இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஐயா, மந்திரி 5 வருஷம் தான் இருப்பான், ஆனா அந்த ஐஏஎஸ் 25-30 வருஷம் வரைக்கும் இருப்பாங்க. என்னைக்குமே மந்திரி பாலிசி மேக்கர், ஆனா ஐஏஎஸ் கலெக்டர் பாலிசி எக்ஸிக்யூட்டார். என்னைக்குமே எக்ஸிக்யூஷனுக்கு என்னைக்குமே பவர் உண்டு. பாலிசி மேக்கர் வெறும் எம்டி மேனேஜிங் டைரக்டர் மட்டும்தான். ஒரு ஃபேக்டரியில மேனேஜிங் டைரக்டருக்கு சம்பளம் கம்மி, ஆனா ஃபேக்டரி மேனேஜருக்கு சம்பளம் கூட. ஏன்? அவனோட புத்தி அறிவு வேலை செய்யறதுனால. ஃபேக்டரி மேனேஜர் வந்து மேனேஜிங் டைரக்டர் ஏசி ரூம்ல கொஞ்ச நேரம் தான் இருப்பான், பாலிசி மேக்கிங் ஒன்லி. ஆனா கல நிலவரம் யாருக்கு தெரியும்? சேல்ஸ் மேனேஜரு, மார்க்கெட்டிங் மேனேஜரு, அங்க இருக்கக்கூடிய ஆர்&டி டிபார்ட்மெண்ட், அதாவது ஆராய்ச்சி மற்றும் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு விற்பனை ஆகுது, பொருள் எவ்வளவு தேவைப்படுது, எவ்வளவு பொருளை உற்பத்தி பண்ணலாம், உற்பத்தி பண்ணப்பட்ட பொருளை விற்காத பொருளை எப்படி வெளியில டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கறத எல்லாமே பாக்குறது பாத்தீங்கன்னா அந்தந்த துறை மேலாளர்கள் தான். மேனேஜிங் டைரக்டர் வெறும் மூளை தான், மற்ற எல்லா துறை மேலாளர்களும் உடம்புல இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகள். அடுத்தது அதே அவருக்கு சொன்னதுக்கு நான் சொல்றேன், வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்திரதம் உள்ளத்தனைய உயர்வு. ஒரு மனிதனுக்கு பண்புகள் உயர்வா இருந்தா கண்டிப்பா அவன் சமுதாயத்துல மதிக்கப்படுவான். அப்புறம் அந்தஸ்தேங்கிற இதுல வந்து சுமதிங்கிறவங்க கான்வென்ட்ல படிக்கிறதே ஒரு கௌரவம் தான், அந்தஸ்து தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அடுத்தது வேலை வாய்ப்பேங்கிற அணியில ரஸ்வந்த் அவரோட பையன் முதல்ல நல்ல சிறந்த முறையில வாதாடுறான். அடுத்தது ஜெரினா அங்கிறவங்க வந்து சிபிஎஸ்இ படிக்கிறதே ஒரு அந்தஸ்து தான், சான்றிதழ் வந்து விலை கொடுத்து வாங்குற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அம்மா, படிக்கிற புள்ள எங்க இருந்தாலும் படிக்கும், அது சிபிஎஸ்இல படிச்சாலும் சரி, ஐசிஎஸ்இல படிச்சாலும் சரி, ஸ்டேட் போர்டுல படிச்சாலும் சரி, இது எனக்கு வந்து வாத்தியார் தொழில் சொல்லி கொடுத்த வேல்பாரிங்கிறவரு எனக்கு சொன்னது, படிக்கிற புள்ள எங்க படிக்கிற எங்க போனாலும் படிக்கும், படிக்காத புள்ள எங்க போனாலும் படிக்காது. அதனால நீங்க வந்து குளமா இருந்தாலும் சரி, சேரா இருந்தாலும் சரி, நல்ல பண்படுத்தப்பட்ட அந்த என்ன சொல்றது ஆர்கானிக் ஃபார்மா இருந்தாலும் சரி, தாமரை என்பது எங்கிருந்தாலும் வளரக்கூடியது, தாமரைக்கு செம்மை நிறம் என்னைக்குமே போகாது, அதுதான் உயர்கல்வி. அதுக்கு அடுத்தது தேனியோட உழைப்ப யாராலும் திட முடியாது, அந்த உழைப்புக்கான அறிக்கை தேனிகிட்ட இருக்கும். தேனியோட ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, மேல 2 கிலோமீட்டருக்கு மேல பறக்கும் போது எந்த பூவுல நம்ம தேன் எடுத்தோம், எந்த பூவுல நம்ம தேன் எடுக்கல, எந்த பூவுல தேனி இருக்குங்கிறத கரகிட்ட கிரகிக்கக்கூடிய புத்தி தேனிகிட்ட இருக்கு. ஆனா மனிதர்களாகிய நாம் தேனிக்களோட உழைப்ப நாம திருடுறோம். சரி, இப்ப இறுதிக்கு
இல்லையா நம்ம வந்து தீர்ப்புக்கு வந்துடும். எல்லா ரெண்டு அணியினரும் நல்லாவே வாதாடினாங்க. தீர்ப்பு என்ன அப்படின்னாக்கா, ஒரு வேலை வாய்ப்புக்கு 10வது 12வது போதும் அப்படின்னா அது சாதாரண பியூன கிளர்க்கு இதோட நின்றுடும். அவன் வந்து வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைச்சான்னா அவன் அண்டர் கிராஜுவேட்டு போஸ்ட் கிராஜுவேட்ட நாடி அவன் போனா அப்புறம் டாக்டரேட்டை நாடி போகணும். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், பிகாம் பிகாம் அப்புறம் எம்காம் படிச்சுட்டு சிஏ சிஏ வந்து இந்தியாவில வருஷத்துக்கு 10,500 ஆடிட்டர் தேவை. சிஏட உயர்ந்த படிப்பு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிஜிஎம்ஏ, அதாவது குளோபல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னு ஒரு படிப்பு இருக்குங்க. அது 6,500 மாசத்துக்கு. அது வந்து ஐநா சபையிலயும் வேலை பார்க்கலங்க. அமெரிக்கா ஒட்டுமொத்த நாடுகள்லயும் 5,000 சிஜிஎம்ஏ படிப்புக்கு உண்டான ஆடிட்டர் படிப்புங்க. அதாவது குளோபல் வார்மிங்காக பணத்தை ஒதுக்குறாங்கல்ல, அது அந்தந்த நாடுகளுக்கு அனுப்புவாங்க. எந்தெந்த நாடுகளுக்கு எப்படி கரெக்டா செலவு பண்ணிருக்குன்னு ஆடிட் பண்றது தாங்க அந்த வேலை. இறுதியா ஒரு உயர்கல்வி என்பது அந்தஸ்து தான். அதே சமயத்துல அந்த உயர்கல்விக்கு ஈடான வேலை வாய்ப்பு கிடைத்து அதனால குடும்பம் முன்னேற்றம் அடைந்தாலும் அதுவும் ஒரு அந்தஸ்து என்று கூறி, இந்த இன்றைய சூழலில் இளைஞர்களுக்கு உயர்கல்வி தருவது முதலில் வேலை வாய்ப்பு, இரண்டாவதுதான் அந்தஸ்து என கூறி எனக்கு வாய்ப்பளித்த திரு உதயநேசன் ஐயா அவர்களுக்கும், தொகுப்பாளினி திருமகள் ஸ்ரீ பத்மநாதன் அம்மா அவர்களுக்கும் என்னை தொலைபேசி மூலம் நேரில் அழைத்து தலைமை தாங்க வருமாறு என்னை கேட்டுக்கொண்ட சகோதரி, உடன் பிறந்த சகோதரி மேரி அம்மா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. மிக அழகாக தன்னுடைய ஒரு நீதி, நடுநிலைமையான ஒரு நீதியை வழங்கி, ஒரு தீர்ப்பினை வழங்கி இந்த அவையை நிறைவுக்கு கொண்டு வந்த எங்கள் பிரதம நீதிபதி செல்வம் ராமசாமி சகோதரர் அவர்களுக்கு அனைவர் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வதில் மகிழ்வடைகிறேன். மிக்க நன்றி ஐயா அவர்கள். எங்க சமுதாயம் தான் அப்படிங்கறது என்னோட தீர்ப்பு சொல்லிடுவாரோங்கிற ஒரு ஆசையில தான் நான் பார்த்தேன். ஆனா அது வந்து உயர்கல்வி வந்து உயர்கல்வி வந்து வேலை வாய்ப்புக்கு தான் என்கிற ஒரு உண்மையை நமக்கு ஆணித்தரமாக நமக்கு தீர்ப்பு வழங்கியமைக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கும் அந்த சில நுணுக்கங்களையும், அது இந்த வேலை வாய்ப்புகள் எவ்வளவு பேர் வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள், இன்னும் எவ்வளவு பேர் வரணும், எந்தெந்த துறையில் எந்தெந்த எப்படி இருக்காங்க, அவருடைய கோச்சிங் சென்டர்ல இருந்து நமக்கு நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொன்னாரு. அதுவே வந்து எங்களுக்கு அந்த உலகத்தையே உள்ள வேலை வாய்ப்பை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கொண்ட ஒரு அனுபவம் எங்களுக்கு கிடைச்சதுக்கு மிக்க ஐயா அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்மையான நல்ல முறையில் தெளிவான